நரியின் தந்திரமும் சிறுத்தையின் ஆக்ரோசமும் ஒரு விளையாட்டுக்கு தேவை. அந்த இரண்டின் கலவியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 1952 அக்டோபர் மாதம் 7 பிறந்தார். இவர் பாடசாலையில் கல்வி கற்கும் போதே அவருக்கு ரஷ்ய உளவு நிறுவனமான KGB-யில் சேரும் ஆசை ஏற்பட்டுள்ளது. நன்றாக கற்கும் திறன் கொண்ட புட்டின் சட்டம் கற்க ஆசை கொண்டு பின்பு நினைத்தது போலவே ரஷ்ய உளவு படையில் சேர்ந்தார். சண்டை போடுவது என்று முடிவாகிவிட்டால் முதலில் அடிப்பது நானாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை புடின் தன்னுடைய 13 பார்த்தது ஒரு வீதி சண்டையிலிருந்து கற்றுக்கொண்டார். புடின் பலமான தலைவராக மட்டுமின்றி வலிமையான மனிதராகவும் தன்னை பார்த்து செதுக்கிக் கொண்டார். தற்போது புடினுக்கு 70 என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். விளாடிமிர் புடின் முன்பு இதே உக்ரைனை தாக்கி கிரிமியா பகுதியை ஆக்கிரமித்தார். பின்பு ஜோர்ஜியாவை தாக்கி அந்த நாட்டின் சில பகுதிகளை ரஷ்யாவுடன் சேர்த்து கொண்டார். செசன்யா பகுதியில் ரஷ்ய அரசுக்கு எதிராக போராடியவர்கள் மீது விமான தாக்குதல் நடத்தினார். அது மட்டுமின்றி புடின் அங்கு போர் விமானத்தில் பறந்து சென்றார். எதிரிய நிடத்திற்கு வரும் வரை காத்திருப்பது போர் தந்திரமல்ல. அவர்கள் நினைக்காத நேரத்தில் திடீரென அவர்களை நிடத்துக்கே சென்று தாக்குவதுதான் என் ஸ்டைல் என்று இதற்கு காரணமும் சொன்னவர் புடின். புடினை எதிர்க்கும் ரஷ்யர்கள் ஒன்று சிறையில் இருக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டுக்கு ஓடிவிட வேண்டும். அவருக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டத்தை நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நாவ்லினி இப்போது சிறையில் இருக்கின்றார். புடினின் ஜுனிட்டட் ரஷ்யா கட்சியை திருடர்கள் மற்றும் மோசடி பேர்வழிகள் கூடாரம் என்று சொன்னவர் நாவல்னி. இந்த நிலையில் ஜனநாயக வழிமுறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வதிகாரி என்று புடினை சொல்லலாம். இவரது பதவிக்காலம் 5 அமெரிக்க அதிபர்களை கையாண்டுள்ளார். ஜனாதிபதிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 23 ரஷ்யாவை அசைக்க முடியாத அதிகார மையமாக புடின் இருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் ஸ்டாலினுக்கு பிறகு நீண்ட காலம் ரஷ்யாவை ஆள்பவர் அவர்தான். தொடர்ச்சியாக 2 மட்டும் ஒருவர் ஜனாதிபதியாக இருக்க முடியும் என்றிருந்த ரஷ்ய அரசியல் சட்டத்தையே மாற்றிவிட்டார். எதிர்வரும் 2036 வரை அவர்தான் ரஷ்ய அதிபர் என்று அவரின் ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள். எளிமையான குடும்பத்தில் பிறந்து இன்று உலகில் தலையெழுத்தையே தீர்மானிக்கும் மனிதராக மாறியிருப்பதை புடினே நினைத்து பார்த்திருக்க மாட்டார். இன்றைய செயின்ட் பீட்டர் பார்க் நகரம் அன்று லெகின்கீரோடு நகரமாக இருந்தது. அங்கு சாதாரண குடும்பங்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில்தான் புடினின் குடும்பமும் வசித்திருந்தது. இவருடைய தந்தை ரஷ்ய கப்பல் படையில் வேலை செய்தார். தாய் ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிந்தார். இந்த நிலையில் 15 ரஷ்ய உளவு அமைப்பில் புடின் வேலை செய்துள்ளார். அந்த அனுபவத்தில் இப்போதும் அவர் உளவாளிகளையே நம்புகின்றார். புடினுக்கு நெருக்கமாக இருக்கும் அதிகாரிகள் அமைச்சர்கள் பலர் முன்னாள் உளவாளிகள்தான். இந்த நிலையில் சோவியத் யூனியன் உடைந்த போது ரஷ்யாவுக்கு தேர்தல் அறிமுகமானது. தேர்தல் மூலம் பதவிக்கு வரும் அரசியல்வாதிகளை ரகசியமாக கண்காணிக்க முடிவு செய்தது ரஷ்ய உளவு அமைப்பு. ஒவ்வொரு தலைவரிடமும் உளவு அதிகாரி ஒருவர் போய் உதவியாளராக சேர்ந்தார். அப்படி செயின்ட் பீட்டர் பார்க் நகர மேஜரிடம் போய் சேர்ந்தார் புடின். அந்த நாளில் தான் புடினுக்கு அரசியல் ஆசை வந்தது. இதனால் பல அரசியல் தலைவர்களின் அறிமுகம் கிடைத்தது. அவர்களின் வழியாக முன்னாள் ரஷ்ய அதிபர் போரிஸ் ஜெலக்சினுக்கு நெருக்கமானார். இந்த நிலையில் மது போதைக்கு அடிமையாக இருந்த போரிஸ் ஜெலக்சினின் நம்பிக்கையை பெறுவது புடினுக்கு இலகுவாக இருந்தது. ஜெல்சின் அவரை ரஷ்ய அதிபர் மாளிகையான கிராமிலிருக்கு அழைத்தார். சோவியத் கால உளவு அமைப்பான KGB தற்போது பெரலர் செக்யூரிட்டி சர்வீஸ் என்று பெயர் மாறியிருக்கின்றது. அதன் தலைவராக புடினை நியமித்தார் ஜெல்சின். பெரும் அதிகாரம் கைக்கு வந்தாலும் புடினுக்கு அரசியல் செல்வாக்கே கனவாக இருந்தது. 2 தலைவர்கள் எல்லோரையும் பற்றி அதிபர் ஜெலிட்சனிடம் பற்ற வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த தீயினால் ஒவ்வொருவராக அமைச்சரவையில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். 1999 உடல்நிலையை காரணம் காட்டி ஜெல்சின் பதவி விலகிய போது அடுத்த அதிபராக புடினை அறிவித்தார். மாஸ்கோவிலேயே பலருக்கு அறிமுகமில்லாத ரகசிய உளவாளியாக இருந்த புடின் ஒரே நாளில் ரஷ்யாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டார். அன்று முதல் இந்த நாட்காலி அவருக்கே சொந்தம்.
இந்த நிலையில் ரஷ்யாவை நவீனமாக மாற்றியவர் புடின். பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மூலம் ரஷ்ய நடுத்தர வர்க்கத்துக்கு வசதியான வாழ்க்கை இப்போது கிடைத்திருக்கின்றது. ரஷ்ய மக்களிடம் இன உணர்வை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய்கின்றார். ரஷ்யாவை மீண்டும் வல்லரசு ஆக்கிவிட்டார் என்று பழைய சோவியத் கால உறுப்பினர்கள் நினைக்கின்றனர். இவ்வாட்சி அதிகாரத்துக்கு மத்தியில் புடின் குடும்பம் பற்றி அவ்வளவாக செய்திகள் வெளிவருவதில்லை. விமான பணிப்பெண்ணாக இருந்த நுட்மிலா என்பவரை புடின் திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு மரியா, கேத்தரினா என்று இரண்டு மகள்கள். புடின் அதிபரான போது அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். புடின் அதிபரானதும் அவர்கள் கிரேம்லின் மாளிகையில் இருந்தபடி கல்வி பயின்றார்கள். ஆசிரியர்கள் அங்கு வந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார்கள். அதன் பின் வேறு பெயர்களில் அவர்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார்கள். அதிபரின் மகள் என அடையாளம் காட்டாமலேயே அவர்கள் கல்லூரியை முடித்தார்கள். மூத்த மகள் மரியா இப்போது மருத்துவ ஆராய்ச்சியாளராக இருக்கின்றார். இளைய மகள் கேத்தரினா கணித நிபுணர், நடன கலைஞராக இருக்கின்றார். ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் இரண்டு பேரரசுகள் இருந்தன. அவற்றில் பிரிட்டிஷ் அரச வம்சம் இன்னும் இருக்கின்றது. ரஷ்யாவின் அரச வம்சம் அழிந்தாலும் தன்னை ரஷ்யாவின் மன்னராகவே புடின் எப்போதும் கருதுகின்றார். ரஷ்யாவின் கிரீடத்தில் இருக்கும் மதிப்புமிக்க வைரம் உக்ரைன் என்று பலர் சொல்லுகின்றார்கள். அதனால்தான் உக்ரைன் போரை நோக்கி தள்ளப்பட்டிருக்கின்றது.